pantalla. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் வந்து ஹெவியாக பண்ணணும். நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட் வந்து சூஸ் பண்ணி பண்ணணும். நம்ம ஒர்க் அவுட் வந்து எந்த காரணத்து கொண்டோம், ஈகோக்காக பண்ணக்கூடாது. ஈகோ மீன்ஸ் நான் அவன் அவ்வளோ தூக்குறான், நம்மளும் இவ்வளோ தூக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் அவுட் வந்து நம்ம பண்ணக்கூடாது. நம்ம பாடிக்கு தான் ஓவராக வெயிட் அடித்தா ஆன்ம போயிடும்னு டாக்டர் மாத்திரு போதும் ஏதோ ஒரு பேட்டியில் சொன்னதான் ஞாபகம். பரவாயில்ல, நீ பண்ணுப்பா, நீ பண்ணு, கடைசி டிக்கெட்டு காலியாடா. ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம எப்போதுமே ப்ரீ ஒர்க் அவுட் டயட், போஸ்ட் ஒர்க் அவுட் டயட் ரெண்டு விதமாக பிரிச்சுக்கணும். நம்ம முதல்ல வந்து ப்ரீ ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் நிறையா இருக்கணும். ஏன் நம்ம பாடியில் ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும்னா, அதுலேருந்து தான் நம்ம பாடியில் வந்து மசிலுக்கும் ஜாயிண்ட்டுக்கும் போன்ஸுக்கும் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்குது. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு இல்லைன்னா சிட்ரஸ் பழங்கள் ஏதாவது வந்து எடுத்துக்கணும். அதில் உள்ள விட்டமின் சி கண்டென்ட் வந்து நம்ம பாடியில் வந்து அதிகளமான ஒரு இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த்தும் இல்லை வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட்டும் நம்ம பாடியில் வந்து அதிகமாக தரும். இது வந்து நம்ம ப்ரீ ஒர்க் அவுட்டுக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம நடுவில் இல்லைன்னா ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்டாகவே வால்நட்டு, பீநட்ஸ் அந்த மாதிரி, வால்நட்டு வந்து அதி அதிகமாக வந்து ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் நிறையாவே இருக்குது. நம்ம பாடியில் உள்ள ஜாயின்ஸ்க்குனா வந்து ஒரு நல்ல ஒரு லூப்ரிகண்ட்டாக வந்து அந்த வால்நட்டோ இல்லை ஒரு பீநட்ஸ்னால் வேர்க்கடலை அது வந்து நம்ம பாடிக்கு வந்து நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக அமையுது. அதே மாதிரி ஆல்மண்ட்ஸ்லேயும் பிஸ்தாலையும் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம பாடியில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆல்மண்ட்ஸில் உள்ள விட்டமின் இ கண்டென்ட்டும் ஒரு விதமான குட் கார்போஹைட்ரேட் நம்ம பாடியில் வந்து முக்கியமாக தேவைப்படுது. நம்ம எடுத்துக்கிற உணவு அரிசி கோதுமை அதில் வந்து எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட்டோட சப்ளிமெண்ட்டாக இந்த ஆல்மண்ட்ஸ் அமையுது. அதனால் இந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்ஸ் அதாவது ப்ரீ ஒர்க் அவுட்டோ இல்லை போஸ்ட் ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ஸோ நம்ம வந்து எடுக்கும்போது நம்ம பாடியில் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் இன்ஜுரிஸ் அது வந்து ரிலீஸ் பண்ண வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்டை நம்ம வந்து டிசைட் பண்ணி ப்ரீ ஒர்க் அவுட் டயட்டோ இல்லை போஸ்ட் ஒர்க் அவுட் டயட்டோ இல்லை நடுவில் வந்து சாப்பிடவோ பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம பாடிக்கு வந்து மிக மிக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அமையிறதுக்கு நிறைய விதமான சான்ஸ்கள் இருக்குது. இன்னைக்கு என்ன சூப்பர் யானைக்கால் சூப்பு, நாலு காலையும் போட்டுற சூப்பு. அப்ப அவங்க அந்த பாடியா? அது ஏன் ஸ்டூடெண்ட் ரங்கசாமி தான். இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி போல சொன்னாங்கறது நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டுக்கிட்டு ஐயோ எந்த சனியனை இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருந்தியா? ஆளு முகரையும் பாரு, அரையும் குறையுமா அலையுது. அப்புறம் வந்து நியூட்ரிட்டிவ் கலோரிஸ், நம்ம பாடி வந்து எவ்வளோ அவ்வளவோ வந்து பர்ன் பண்ணுறோமோ, நம்ம பாடியில் உள்ள எனர்ஜி வந்து எவ்வளோ அவ்வளோ பர்ன் பண்ணுறோமோ அதை விட அதிகமாக நம்ம வந்து நியூட்ரிட்டிவ் கலோரிஸ் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம அப்படி எடுத்துக்கிட்டா தான் நம்ம பாடியில் உள்ள பர்ன் பண்ண கலோரிஸுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்ம பாடியில் வந்து அதிக அதிகமாக சோர்வோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு ரியாக்ஷன் வந்து குடிச்சிக்கிற காய்ச்சல் வரலாம், ஃபீவர் வரலாம், இது வேணும்னா வரலாம். அதனால் அதுக்கு வந்து ஈக்குவலாக நம்ம வந்து கலோரிஸ் அதுக்கு அதிகமாக ஈக்குவலாக வந்து ஒரு கலோரிஸ் வந்து நம்ம பாடியில் வந்து எடுத்துக்கணும். அதனால் நியூட்ரிட்டிவ் கலோரிஸ் என்பது நம்ம பாடியில் வந்து பர்ன் பண்ணுறோம்ல ஒரு விதமான ஒரு 500 கலோரிஸுக்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணாலோ இல்லை வந்து 1000 கலோரிக்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணாலோ அதை விட 3 மடங்கு அதிகமாக நம்ம வந்து சாப்பாடு வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். நம்ம பாடியை வந்து பில்டப் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து 2500 3000 கலோரிஸ் நம்ம ஃபுட்டை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே ஆகணும். அந்த அளவில் வந்து நம்ம நியூட்ரிட்டிவ் கலோரிஸ் வந்து கால்குலேஷன் பண்ணி நீங்கள் சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க. என்ன வெயிட் தூக்குறாங்க, என்ன வெயிட் தூக்குறான் அங்க மாதிரி என் பழைய உடம்ப பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை கட்டிங்ஸ் இருக்குன்னு அப்படி வரணும்யா? இதெல்லாம் உண்மையா ஐயா? இதெல்லாம் விடுறாங்க, இது வளர்த்த உடம்பு இல்ல, 300 கொடுத்து வரைஞ்ச உடம்பு. உங்ககிட்ட கத்தி கத்தி என் உடம்பு தாண்டா போச்சு, வெயிட் போறாங்கல வெயிட் தள்ளகுது புரியல. முட்டா பழுகு முட்டா பழுகு, எத்தனை தடவை சொல்லி கொடுக்கறது? தூக்கி கொடு. மூணாவதாக ப்ரோட்டீன், நம்ம பாடியில் வந்து புரதச்சத்து இருந்தால் தான் நம்ம பாடி வந்து பில்டப் ஆகும், பம்ப் ஆகும். ப்ரோட்டீனில் உள்ள பீட்டா அலாமின்ங்கிற ஒரு கண்டென்ட் தான் வந்து நம்ம பாடி வந்து பில்டப் ஆகிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ப்ரோட்டீன் வந்து நம்ம ஒரு நாளைக்கு எப்படி எடுத்துக்கணும்னா, நீங்கள் 80 kgs இருந்தால் 80 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக எடுத்து ஆகணும். அந்த வகையில் வந்து உங்கள் கேஜிஸ் கணக்குப்படி உங்கள் கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கணும். இதுவே நீங்கள் வந்து காம்படிஷனோ இல்லை வந்து ஒரு மீட்டுக்கோ நீங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாடி வெயிட்டோட 2.5 kg ஆஃப் கிராம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை நம்ம பாடி வந்து 100 kilograms வந்துச்சுன்னா இன்டூ 2.5 அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம பாடியில் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து. ஒருவேளை நான் வந்து வெஜிடேரியன், நான் வந்து என்னால் வந்து ப்ரோட்டீன் வந்து ப்ராப்பராக எடுத்துக்க முடியாது அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் வந்து வேவோ இல்லை கேஷியன் ப்ரோட்டீனோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் உங்களுடைய கோச்சஸ் வந்து சஜஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏண்டா கிங்காங், நான் ஐயர்லயே ஒரு ரவுடி ஐயர் ஆக்கும், இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. மாதிரி நீங்க வே ப்ரோட்டீன் பத்தி நிறைய சொல்லணும். வே ப்ரோட்டீன் வந்து என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கோங்க, பாலில் உள்ள ஒரு விதமான ப்ரோட்டீன், பாலில் வந்து ரெண்டு விதமான ப்ரோட்டீன் இருக்கு, அது வந்து வே கெசின் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். வே கசின் அது வந்து நம்ம சாதாரண ஒன்று தான், அது வந்து இம்யூனோக்ளோபுலமின், அதை வந்து நம்ம பாடியில் வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக வந்து பில்டப் பண்ணுறதுக்கு வந்து உதவியாக இருக்குது. அதுதான் இந்த வேவும் அந்த கெசினும் வந்து பண்ணுது. வே தனி,
முக்கால்வாசி ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ் ஏன் வந்து வே ப்ரோட்டீனோ இல்லை கெசின் ப்ரோட்டீனோ சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் நம்ம பாடிக்கு வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் போதும் நம்ம ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் வந்து நம்ம பாடிக்கு வந்து தேவையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம பாடியில் லெப்டின் கிரேவிங் சொல்லிட்டு ரெண்டு ஹார்மோன் இருக்குது, அந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னா நம்ம பாடியில் வந்து கிரேவிங் சென்ஸ் வந்து அதிகப்படுத்தும். இதே நம்ம வே ப்ரோட்டீனோ இல்லை கெசின் ப்ரோட்டீன் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கிரேவிங் சென்ஸ் வந்து அதிகமாக மெயின்டைன் பண்ணுறதா ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. கிரேவிங் சென்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து தேவையில்லாமல் நொறுக்கு தினிங்கிறதுனால அந்த பழக்கத்தை வந்து இந்த வே ப்ரோட்டீனோ கெசின் ப்ரோட்டீனோ கம்மி பண்ணுறதா ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. அதே மாதிரி நம்ம பாடியில் உள்ள தேவையில்லாத ஃபேட் வந்து இதை வந்து பர்ன் பண்ணுறதாகவும் ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. என்ன இவ்வளோ விஷயத்தை சொல்கிறீங்களே, யாருன்னு நீங்கள்? கிரியேட்டின். கிரியேட்டின் சாப்பிட்றதால நம்ம பாடியில் வந்து கிட்னி ஸ்டோன் ஆகுறதோ கிட்னியில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதோ வந்து சில ரூமர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. கிரியேட்டின் பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச்சஸ் ஒன்றும் போயிட்டு தான் இருக்குது, அதை பற்றின கவலை வேணால் கிரியேட்டின் எடுத்துக்கலாம். வேவோ இல்லை கெசினோ நம்ம வந்து பாடியில் எடுத்துக்கலாம், ஆனால் ஓரளவுக்கு எடுத்துக்கிற வரைக்கும் நல்லது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாக இருந்தாலோ இல்லை வந்து பாடி பில்டப் பண்ணுறவங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன்றும் இல்லைனா ரெண்டு ஸ்கூப், அதுவும் நம்ம பாடிக்கும் நம்ம ஹைட்டுக்கும் தகுந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா ரெண்டு ஸ்கூப்பு மேலே நீங்கள் வந்து எடுத்துக்கிறதா இருந்தால் ஒரு வேளை காம்படிஷனோ இல்லை வந்து ஒரு மீட்டுக்கோ போகிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். அதுவும் உங்களோட கோச்சஸோ இல்லை வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனரை சஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் எடுத்துக்கணும். இல்லை அதுக்கு மேலே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டால் நம்ம பாடியில் வந்து பல விதமான சைடு எஃபெக்ட் ஏற்படும். ஒர்க் அவுட் பண்ணால் மட்டுமே இந்த வேவோ இல்லை கெசின் ப்ரோட்டீனோ நம்ம பாடியில் எடுத்துக்கணும். மற்றபடி எடுத்துக்க வேணாம், பல விதமான சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம பாடியில் வந்து எடுத்து வரக்கணும். நீ குடித்தா நிறையா குடிச்சிருவேன், உனக்கு நான் தான் ஊற்றுவேன் பால். என்ன ஏதோ சங்கு சத்தம் கேட்குது, இதுவும் அவங்க சதிச்சு எல்லாத்தையும் இருக்கும், நீ வாயத்த. போதும். இதுக்குனா மேலே ஒரு ப்ராப்பரான விஷயத்தை நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ள டயட்டு தான். அதில் உள்ள ஒரு ஒரு நியூட்ரிஷனோ அதில் உள்ள ஒரு ஃபுட் ஹெல்த்தி ஃபேக்டரோ அதுக்கு ஈடானது வந்து எந்த ஒரு ஃபுட்லேயும் கிடையாது. அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. சப்ளிமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம நம்ம பாடிக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் நம்ம ஒர்க் அவுட்டுக்கும் அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி ஒரு ஃபன் ஃபேக்டரோட இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி டிப்ஸோட பல வீடியோகள் போடணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் சரக்கர் ப்ளீஸ் சர ஐ வாண்ட் டு ரீச் 1 million லைக்ஸ். ஸோ ப்ளீஸ் சரப்பக்கராய் ஓகே தேங்க்யூ.